இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம மாலை பட்சம் அப்படின்னா என்ன, எப்போ ஆரம்பிக்கிறது? ஓகே, அது சொல்லுங்க. இந்த தடவை மகாலய பட்சம் வந்து செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 15 நாளைக்கு இருக்கு, 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 17ஆம் தேதி வந்து மகாலய அமாவாசை. அது என்னன்றது பற்றியும் சொல்லுங்க. மகாலய பட்சம் அப்படிங்கிறது வந்து போன தடவை அந்த வீடியோவில் நம்ம எங்கள் அர்ச்சன் வீடியோவில் அந்த தலிகை சமயத்தில் சொல்லியிருக்கேன்ல, அதே அதே இன்ஃபர்மேஷன் தான். ஆமாம், நிறைய பேர் பார்த்துருக்கு, பார்க்கல, டிஸ்கிரிப்ஷன் நிறைய கொடுத்துருந்தோம், அதையும் பார்க்கல, புதுசாக பார்க்கட்டும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பெயர் காரணம் என்னன்னு பார்க்கலாம். மகாலய பக்ஷம், இந்த பக்ஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், ஒரு மாதத்துக்கு 2 பக்ஷம் ஒன்று, அதாவது 15 டேஸுக்கு 1 பக்ஷம், அது மாதிரி 2 பக்ஷம் இருக்கும். இங்கிலீஷில் வந்து ஃபார்ட் நைட் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த ஃபார்ட் நைட். ஸோ ஒரு பக்ஷம் அப்படிங்கிறது வந்து சுக்ல பக்ஷம், இன்னொன்று வந்து கிருஷ்ண பக்ஷம். இந்த கிருஷ்ண பக்ஷம் அப்படிங்கிறது வந்து டார்க் ஃபார்ட் நைட்டு, சுக்ல பக்ஷம் அப்படிங்கிறது வந்து பிரைட் ஃபார்ட் நைட், அதாவது அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு போகிறது பிரைட் ஃபார்ட் நைட், அது வந்து சுக்லபக்ஷம். இன்னொன்று வந்து பௌர்ணமியிலேருந்து அமாவாசைக்கு வர்றது வந்து கிருஷ்ண பக்ஷம். இது வந்து மாதத்துக்கு மாறி மாறி வரும். இந்த அது மாதிரி இந்த மகாலய பக்ஷம் அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த புரட்டாசி மாதத்தில் இது வந்து பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கான். ஸோ இந்த பக்ஷம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த மகாலயம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். மகாலயம்னு வார்த்தையை ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா, மகா ஒன்று, ஆலயம் ஒன்று. மகா அப்படிங்கிறது வந்து பெரிய அப்படின்னு அர்த்தம், உன்னதமான அப்படின்னு அர்த்தம். ஆலயம் அப்படின்னா நிறைய பேர் கூடுற இடம், கோவிலோ எதோ கூடுற இடம். ஸோ இதுதான் வந்து நிறைய திரளான பேர் கூடும் காலம் அப்படிங்கிறது தான் இந்த மகாலய பட்சத்தோட அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்கிரிப்சர் ஆகட்டும், புராணங்கள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து சொல்லியிருக்கா, வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த தடவை இந்த மாதத்தில், தமிழ் மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் வர்ற டார்க் ஃபார்ட் நைட், அதாவது தேவர்களின் இரவு பொழுது, இது இந்த டார்க் ஃபார்ட் நைட்டில் 15 நாளுமே தர்ப்பணம் பண்ணணும். ஆமாம், அப்படி முடியாதவா அந்த பட்சத்தில் வர்ற அமாவாசை அன்னைக்காவது கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு அப்பா அம்மா இல்லாதவளுக்கு சொல்கிற ஒரு ஒரு ரூல், ஒரு சட்டம் அப்படியே இருக்குது. இது 15 நாளைக்கு பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த ரொம்ப வருஷ காலத்துக்கு முன்னாலெலாம் டெய்லியே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 வருஷத்துக்கு 96 தடவை வந்து இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது இருந்தது முதல்ல ஒரு ப்ராக்டிஸ். அந்த 96 நாட்களில் இந்த 16 நாள் இல்லை 15 நாள், ஏன்னா வருஷ கணக்கு வச்சு மாறும், சில வருஷம் 15 வரும், சில வருஷம் 16 வரும். இந்த 16 இல்லை 15 இந்த மகாலய பட்சத்தில் வர்ற தர்ப்பணமும் சேர்ந்து மொத்தம் 96 தடவை ஒரு வருஷத்துக்கு தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம், நல்லது, உடம்புக்கு நல்லது. அதுதான் வந்து பித்ருக்களுக்கு நல்லது, பித்ருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுடைய நம்மளுடைய ப்ரொசீஜர். இப்போ வந்து இந்த மகா ஆலயத்துக்கு வந்து சொன்னீங்க இல்லையா, ஆலயம் பெரிய எல்லாரும் கூடுவா அப்படின்னா சொன்னீங்க இல்லையா. ஆமாம், எங்கே, எந்த இடத்துல, அது எப்படி, அது ஐதீகம்? இது வந்து நம்ம இதுவும் வந்து இந்த மாதிரி கல்வெட்டுகளில் இருந்த புராண கதைகள்லேருந்து இதெல்லாம் இருக்குது. இந்த ஆலயம் அப்படின்னா கோவில், ஆலயம்னா கோவில், அதோட உண்மையான ஒரு பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தா கூடுற இடம், அசம்பிள் ஒரு பிளேஸ் தான் இந்த ஆலயம் அப்படிங்கிறது அர்த்தம். இதெல்லாம் எங்கே கூடுவா அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரமண்டலம் அப்படிங்கிறாங்க. சந்திரமண்டலத்தில் கூடுற நாள், கூடுற பீரியட் அப்படின்னு சொல்கிறது வழக்கம், பெரியவாளோட வழக்கம். இந்த சந்திரன் யாருன்னு பார்த்தோம்னா இந்த புருஷ சுக்தம் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா சந்திரமா மனசோ ஜதஹா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மூன் டேக்ஸ் பர்த் ஃப்ரம் மைண்ட் அப்படிங்கிறது இதோட மீனிங். ஸோ மூன் அப்படின்னா சந்திர மண்டலம் அப்படின்னா நீ வந்து சந்திர மண்டலத்தை வந்து மேலே பார்க்குற நிலாவை வச்சு அதில் கூடுவான்னு நினச்சக்கூடாது. சந்திர மண்டலம்னு அந்த அந்த இதில் கல்வெட்டுலலாம் புராணத்தில் சொன்னது மீனிங் வந்து நம்மளுடைய மனசு.
ஸோ நம்மளுடைய மனசில் சேர்ற ஒரு கூட்டம். ஓகே, ஸோ மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப், மைண்ட் இஸ் பண்டில் ஆஃப் டிசையர்ஸ். கரெக்டா, மனசு வந்து ஃபுல்லாக ஆசைகளோட ஒரு கூட்டம் இல்லையா. இந்த டிசையர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டிசையர் அப்படிங்கிறது வந்து கொள்ளக்கூட்டம் மாதிரி, வெறும் கூட்டம் இல்லை. இந்த ஆசைகள் அப்படிங்கிறது ஒரு கொள்ளக்கூட்டம் மாதிரி. என்னத்தை கொள்ளையடிக்கிறா இந்த ஆசைகள்லாம் வந்து, நிம்மதி இல்லையா. ஸோ நிம்மதி போகிறது, நிம்மதி போகிறது. ஸோ அதான் வந்து இந்த மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் டிசையர்ஸ். இந்த டிசையர்ஸ் வந்து ஈட்டிங் அவே யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட். இதோட சுத்தி முத்தி நீ பார்த்தீங்கன்னா, நீ வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, இருக்கிறதுக்கு கிடைச்சது வந்து போறோன்னு இருக்கிறது அந்த புள்ளியில் போய் நிற்கும். இதோடைய அர்த்தம் போதும் என்று. ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தற்பணம் அப்படின்னு பண்ணணும் அப்படின்றத, தற்பணம் ப்ரொசீஜர் அப்படிலாம் கண்டிப்பாக பண்ணணும் இல்லையா. தர்ப்பணம் அப்படிங்கிறத வார்த்தையே வந்து திருப்தி அப்படிங்கிற மூல சொல்லுலேருந்து வந்தது. தர்ப்பணம் அப்படிங்கிறது, திருப்தி அப்படிங்கிறது வந்து வந்தது. இதில் வந்து தர்ப்பண மந்திரத்திலேயே நீ பார்த்தேன்னா திருப்தியத்தா அப்படின்னு வரும். அது வந்து மூணு தடவை சொல்ல சொல்லுவாள் வாத்தியார்கள்லாம் வந்து அந்த தர்ப்பண மந்திரத்தில், திருப்தியத்தா 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 அப்படின்னு. திருப்தி அப்படின்னா என்னது, சந்தோஷம். சந்தோஷம்னு சொல்கிறத விட ஆனந்தம்னு சொல்லலாம். சந்தோஷம்னா என்னது, இந்த சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தை வந்து துஷ் அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து வந்தது. இந்த சந்தோஷங்கிறது துஷ். துஷ்ங்கிறது என்னென்னா, உன்னுடைய ஆசை ஒன்று நிறைவேறும் போது வர்ற ஒரு ஹாப்பினஸுக்கு, ஒரு மகிழ்ச்சிக்கு பேர் சந்தோஷம். அதாவது உன்னுடைய ஏதோ ஒரு ஆசை வச்சுருக்க, நீ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அது வந்து நிறைவேறுதுன்னு வச்சுக்கேன், இது பேர் சந்தோஷம். அதே இது வந்து ஆனந்தம் அப்படின்னா என்னது, ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து இந்த நந்து அப்படிங்கிற வார்த்தை வந்து எதிர்பார்ப்பே இல்லாமல் வர்ற ஒரு மகிழ்ச்சி, அதான் நந்துங்கிற வார்த்தை. அது வந்து நந்து அப்படின்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனந்தம் அப்படின்னா பெரிய ஆன, பெருசு இல்லையா, மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதான் நந்தகோபால், நந்தகோபாலான்னு கிருஷ்ணன் சொல்றது வந்து நந்த அப்படின்னா டிலைட்ஃபுல். கிருஷ்ணன் வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கும், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி. கிருஷ்ணன் வந்து நமக்கு சொல்றதும் அப்படித்தான், நீ எதுக்கு கவலைப்படுற, நீ எதுக்கு எதிர்பார்க்குற, நீ ஏன் நான் என்னால் தான் நடந்ததுன்னு நினைக்கிற, அர்ஜுன்கிட்ட சொல்லுவார் இல்லையா, நீ ஏன் என்னால் தான் நடந்ததுன்னு நினைக்கிற, எதுவுமே ஒன்னால் நடக்கலை, எல்லாமே நான் ஏற்கனவே நான் முடிவு பண்ணிட்டேன், இப்படி தான் நடக்கணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், உன்னைய வச்சு நான் நகர்த்தினேன் அவ்வளோதான், இதில் உன்னுடைய பொறுப்பு ஒன்றுமே கிடையாது, நீ கவலைப்படுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. இதுதான் அதோட மீனிங், ஆனந்தம். இந்த ஆனந்தம் வரணும். இந்த ஆனந்தம் வர்றதுக்கு எப்படி, எப்போ வரும், கிருஷ்ணன் சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பு ஆசை எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்கு வந்தது எதுவுமே சரி, வராதது எதுவுமே சரி, எல்லாமே வந்து ஒரு அதுக்கு பின்னால் ஒரு சூத்திரம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஆனந்தம் இருக்குது பார்த்தியா, எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு ஆனந்தம், அதான் வந்து இந்த திருப்தியதா அப்படிங்கிறது வந்து. ஸோ இந்த திருப்தியதா நீ வந்து மனசில் வந்துருத்து அப்படின்னா, இந்த டிசையர்ஸுடைய ஆட்கொள்ளும் ஒரு இது இருக்குது பார்த்தியா, அது இருக்காது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரமானந்தம் நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிறதான் இதோட மீனிங், திருப்தியதா. இந்த இந்த தர்ப்பணத்தோடைய மீனிங் இது, என்னுடைய இதோட வார்த்தையை, இதோட அர்த்தங்கள் இதை புரிஞ்சு நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் வழிய, இதுதான் கரெக்டுன்னு நான் சொல்லலை, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கம். பட் நமக்கு வந்து நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தர்ப்பண சமயத்தில் பெரியவா முன்னோர்கள் இறந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவள்லாம் வந்து மகாவிஷ்ணுட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த டைமில் வந்து அவள் வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த டைமில் எள்ளும் தண்ணியும் டப்பையில் வச்சு நம்ம அவளுக்கு வந்து பண்ணும்போது அவள் குஷியாகி சந்தோஷமாகி நம்மளை வந்து ஆசீர்வதிச்சுட்டு போவா அப்படிங்கிறது வந்து நமக்கு பெரியவங்கள் சொன்னது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வருது. ஸோ இதுக்காக தான் நம்ம பெரியவர்கள் வந்து, பெரியவர்கள்லாம் வந்து என்ன சொன்னால், இதோட வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், குழந்தைகள் நல்லாயிருப்பா, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு இதுதான் காரணம். இல்லை
ஜலம் தெரியும் வந்து ஜலம் வந்து வேர்ல்ட்லேயே வந்து பியூரிஃபையிங் அப்படின்னாலே தண்ணி தான் இல்லையா, அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த தர்ப்பண சமயத்தில் எள்ளும் தண்ணியும் விட்டாலே போகிறோம், வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த எள்ளு அப்படிங்கிறது வந்து அந்த எள்ளோடைய இயற்கை சுழற்சியை பார்க்கும்போது அது வளர்ந்து எப்போ தானாக வெடித்து வருதோ அந்த டைமில் கரெக்டாக இருக்கிற வெளியே இருக்கிற உரையை பிரித்து வெடித்து வெளியே வந்துடும், இதுதான் எள்ளு. இது மாதிரி தான் இந்த ஆனந்தம் இந்த மனசு அப்படிங்கிறது நேரடியாக இதுலேருந்து பொருள் எடுத்துக்கலாம். கரெக்டான நம்ம அர்த்தம் எல்லாத்துக்கும் புரிஞ்சணும் புரியும்போது நமக்கு வந்து இதோடைய உண்மையான மகிழ்ச்சி கிடைச்சிரும் லைஃப்பில். அதை குறிக்கிறதா இந்த எள்ளு. இந்த தர்பை அப்படிங்கிறது தர்பை வந்து நம்ம வந்து கால் கடியில் போட்டுருந்தா உட்காருவோம், தர்பையோடைய ரேடியேஷன் கம்மி பண்ணுற ஒரு எபிலிட்டி இருக்கு பார்த்தியா, 60% ஆஃப் த ரேடியேஷன் உனக்கு சுற்றி உட்காந்துருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 60% ஆஃப் த ரேடியேஷனை வந்து அது வந்து குறைச்சிருமா. ஸோ அதை தான் நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ரேடியேஷனை குறைச்சிருமா. அந்த தர்பை, இந்த தர்பையே வந்து புத்தரே வந்து தர்பை மேலே உட்காந்துருந்தான் அவருக்கு வந்து ஞானமே கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டவர்களுக்கும் ஆள்காட்டியவர்களுக்கும் நடுவில் அந்த இருக்கிற கேப்பில் எள்ளை வந்து மறைச்சு விடணும். அது மறைச்சு விடுறது வந்து நம்ம சாஸ்திரத்தில் ஜோதிஷம்லாம் சொல்கிறது வந்து கட்டவர்கள் அப்படிங்கிறது வந்து பரமாத்மா, இந்த ஆட்காட்டியவர்கள்ங்கிறது ஜீவாத்மா, இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற இடம் வந்து மைண்டு. இந்த மைண்டு நல்லா வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், எதை பற்றியும் கவலைப்படாமல் நமக்கு கிடைச்சது வந்து போதும். பிரகலாதன்கிட்ட வந்து கேட்டாரா நரசிம்மர் கேட்கும்போது என்ன சொன்னான் பிரகலாதன், என்ன வேணும்னு கேட்டாராம். இப்போ பிரகலாதன் சொன்னானா எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு உடனடியாக சொன்னானா. அந்த மனசு அந்த பக்குவம் தான் வேணும், அதை குறிக்கிறது தான் இந்த தர்ப்பணம், தர்ப்பயாமி, திருப்தி, ஆனந்தம், நந்தகோபாலா வந்து இந்த ஆக்சுவலி இந்த தர்ப்பணம், இந்த மகாலய பக்ஷம், மகாலய அமாவாசை இதெல்லாம் வந்து டெய்லியே பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா மனசுக்கு அமைதி கிடைக்கும். எந்த விதமான ஒரு கெட்ட சிந்தனையோ இல்லை ஏதாவது ஒரு ஆதிக்கம் இருந்தாலும் இப்படி பண்ணுறனால நமக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் டெய்லியே பண்ணி வருஷம் 360 நாள் டெய்லியே பண்ணிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் 96 நாள் ஆச்சு, இப்போ வந்து நம்ம அமாவாசை மாதப்பிறப்பு அப்படின்னு வருஷப்பிறப்பு அப்படின்னு பண்ணிட்டு குறைச்சிட்டோம். பட் இந்த மகாலய பட்சத்துலையாவது 15 நாள் இல்லை 16 நாளாகும் நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணலாம். எல்லாருமே பண்ணலாம், ஆமியன்ஸுக்கு ஒதுக்குனது கிடையாது, இது எல்லாருமே பண்ணணும். ஓகே, ஓகே. Okay, thanks.